எல்லாரும் செஞ்சு பாருங்க. ஆமா சூப்பரா இருக்கு. ஓகே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாது. நீங்க பண்ணி பாருங்க. ஹே காய்ஸ், ஸோ நான் தான் உங்கள் ஜான். ஸோ அகெயின் பேக் வித் அனதர் வீடியோ நினைக்கிறேன். ஸோ போன டைம் இப்போ நாம் என்ன பார்த்தோன்னா சமோசா வீடியோ பார்த்தோம். ஐ திங்க் ரொம்ப பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ எம் ஸோ தேங்க்யூ த ஃபார் தட். ஸோ இந்த டைம் நாம் என்ன 5 ரூபா டெய்லியும் நம்ம பால் இந்த தொட்டு சாப்பிடுவோம் அந்த பார்லே ஜி பிஸ்கெட் தான். ஸோ இந்த பார்லே ஜி பிஸ்கெட் வச்சு இதில் இது என்னடா இதை அம்மிக்கெல்லாம் வச்சுருக்கிறியே வச்சு அரைக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எடுத்து இது மிக்சியில் அரைச்சி ஒரு வேறலான ஒரு ரெசிபி அழகான ரெசிபி பண்ண போகிறோம். அது இந்த பார்லேஜி பிஸ்கெட்டை வச்சு கூட இந்த கோகனட்டு ஸோ எக்ஸ்ட்ரா பார்லேஜி பிஸ்கெட்ஸு பிளான்டன்ஸு ஸோ கிரேப்ஸு திராட்சி முந்திரி இப்போ எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பார்லேஜி பிஸ்கெட்டை வச்சு என்ன தான் பண்ண முடியும் நானும் ரொம்ப நாள் திங்க் பண்ணேன். ஸோ என்னடா இது வந்து வெறும் காஃபி மூடு தான் தொட்டு சாப்பிட முடியுமா அப்படின்னு நினச்சேன். இல்லை இதை வச்சு இன்னும் ரொம்ப ரொம்ப ரெசிபிஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அழகான ரெசிபி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படி நீங்களே பாருங்கள். ஸோ எப்படி அப்புறம் இந்த ரெசிபியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு புது சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த புது கேமராமேன் சொல்லலாம் வர. ஸோ அந்த கேமராமேன் வந்திருக்கிறாரு எனக்கு இந்த அது இந்த வீடியோ பிடிக்கிறத வந்து அந்த கேமராமேன் தான். ஸோ அவரை தான் இன்றைக்கி இந்த ரெசிபி சாப்பிட்டு ஸோ எப்படி இருக்க போகுதுன்ட்டு அவர் தான் கேட்க போகிறோம். ஏன்னா போன டைம் சமோசா எப்படி நானே டேஸ்ட் பண்ணதுனால ஸோ அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த டைமில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்டே சொல்லி டேஸ்ட் பண்ண வைக்கலாமே. ஸோ அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு அந்த டேஸ்ட்டை அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதோட ஒரு 4-5 இது 4 அப்படியே கிரேப்ஸ் 4-5 போட்டுக்காங்க. ஸோ திஸ் முந்திரி ஸோ ஏலக்காயை இதில் போட்டு இதையும் போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஸோ இதை எடுத்துட்டு அப்படியே ஏலக்காய் அப்படியே அழகு தூவி விட்ருங்க. தீர்த்து நல்லா ஸோ பார்லேஜி பிஸ்கெட்டை அப்படியே அழகாக போட்டுக்காங்க. இல்லை கம் உருண்டையை பார்த்தாலே ஆசையா இருக்கு. இன்னும் டிஃப்ரெண்ட் ஷேப்ல ஒரு போகுது. சோ நம்மளுடைய தேங்காய் பருப்பு எடுத்து மெல்லமா அப்படி தூவி விட்டு ஓகேங்க. ஸோ இந்த ரெசிபி ரெடி. ஒரு 5 நிமிஷத்தில் அழகான ரெசிபி ரெடி.
ஸோ வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் இந்த ரெசிபி நம்ம பார்லேஜ் பிஸ்கெட்டில் வச்சு பண்ணிட்டோம். ஸோ பார்த்துட்டாங்க அழகாக அழகாக பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ லேட்டாக டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம். ஸோ என்ன பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் என்ன ப்ரோ எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க வேறு கேட்டதாக வருவேன். ஸோ அதனால் அவர்கிட்டயே கொடுக்கலாம், எத்தனை சாப்பிட்றாரோ சாப்பிட்டு மிச்சம் தான் நாம் சாப்பிட்லாம் கேட்டால் அவரே சாப்பிட்டு ஜாலி பண்ணிட்டோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட், கூப்பிடலாம் வாங்க. வாவ் சூப்பராக இருக்கு ப்ரோ, இது இந்த மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்றதில்லை. பார்லேஜ் பிஸ்கெட் நான் காத்தால காபிக்கு மட்டும்தான் குடிப்பேன், தொட்டு சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி வேற எங்கேயுமே சாப்பிட்றதில்லை, இந்த டேஸ்ட் எங்கேயுமே வராது. இந்த கையில் என்னமோ மந்திரம் தான் இருக்கு, அப்படித்தான் சொல்லணும். நான் எப்படி சொல்லணும்னா, இது வேற லெவலில் இருக்கு, மாஸ்டர் இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் மறக்காம எல்லாரும் சூப்பரா இருக்கு. நீங்க பண்ணி பாருங்க.